தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 22 தொடங்கி 36 முடிய. அக்காலத்தின் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவில் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர், வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு ஆண்டவரே, மோசேயும் எங்கள் மீட்பரும் உமது அன்பு மகனமாகிய இயேசுவும் மலை மீது ஏறியவர்களாக உம்மோடு தொடர்ந்து உறவில் இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே வல்லமையை மக்களுக்காக ஆற்ற முடிகிறது. அற்புத அதிசயங்களை அவர்களால் செய்ய முடிகிறது. அதை கண்டு ஆரோனும் மிரியாமும் பொறாமை கொள்வதைப் போல, சாதாரண சாமானிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொறாமை உணர்வு எழுகின்ற பொழுது, அவர்கள் மோயிசனை போல, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை போல முகமுகமாக உமோடு உறவில் இருக்க, நண்பர்களைப் போல் இருக்க கற்றுக்கொள்ள துணை உரிவீராக. எங்கள் மீட்பரே இயேசுவே, நீர் மக்களுக்கு நாளெல்லாம் பணியை செய்து கொண்டிருந்தாலும் உண்ணாமல் உறங்காமல் நீர் அற்புத அதிசயங்களை செய்து கொண்டிருந்தாலும் நீ தனிமையாக இறைவனோடு மலையேறி ஜெபித்தவராக இருக்கின்றீர். மக்களை உமது சீடர்களை அனுப்பிவிட்டு நீர் இறைத்தந்தையோடு இணைந்திருந்ததைப் போல ஒவ்வொருவரும், குறிப்பாக துறவிகளும் குருக்களும் உமக்கு நெருக்கமானவர்களாக இருக்க நீர் ஒவ்வொரு நாளும் தூண்டுவீராக. வெறுமனே திருப்பலி ஆற்றுவது
ஜெபமாலை சொல்வது ஒரு சில ஆன்மீக கடமைகளை மக்களுக்காக ஆற்றுவது மட்டுமல்ல, மாறாக தனிமையிலே உம்மோடு இருக்க வேண்டும், நண்பராக மிக நெருக்கமாக உம்மோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நீ இயல்பாகவே கடல் மீது நடந்து சென்றதைப் போல, பலவீனத்திலே பேதுருவை போல் உள்ளே இறங்கக்கூடியவர்களை, வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து கொண்டு ஐயோ பேய் என்று சொல்லி பரிதவிக்கக்கூடியவர்களை, அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் நான் தான் என்று சொல்லி தேற்றக்கூடிய வல்லமையை பெறக்கூடிய விதத்திலே உமது ஆன்மீக அனுபவத்தை அணிதினமும் பெற்று மக்களை வழிநடத்தக்கூடிய வல்லமையை ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. சிறப்பாக உமது அன்பால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவிகளாக இருக்கின்ற அன்னை அருட்பணியாளர்களுக்கு நீதாமே வழங்குவீராக. இதன் வழியாக தங்களுடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக, உமது அன்பின் பிரதிநிதிகளாக நாளும் வாழ தங்களையே புதுப்பித்து கொள்வார்களாக. ஆமீன்.